டெல்லியில் இஸ்ரேல் தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு நடந்த நிலையில் பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடன் தொலைபேசியில் பேசினார். இந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என நெதன்யாகுடன் மோடி தெரிவித்தார். தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு இந்தியா தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். இரு நாடுகளிலும் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பது குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் விசாரித்துக் கொண்டனர்.